கொரோனா வைரஸ் காரணமாக உலகம் முழுவதும் இதுவரை நாற்பத்தோரு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரமாக உள்ளது மற்ற உலக நாடுகளை விட கொரோனா வைரஸை விரைவாக கட்டுப்படுத்தியதற்காக பாராட்டப்பட்ட தென்கொரியாவில் இரவு நேர கேளிக்கை விடுதிகள் பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளன கொரோனா கட்டுக்குள் வந்ததைத் தொடர்ந்து தென்கொரிய தலைநகர் சோலில் கடந்த வாரம் சனிக்கிழமை முதல் இரவு நேர மதுபான மற்றும் கேளிக்கை விடுதிகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது ஆனால் அடுத்த இரண்டு நாட்களுக்குப் பிறகு தலைநகர் சோலில் செயல்பட்டு வரும் மதுபான விடுதிகளுடன் தொடர்புடைய முப்பத்தி ஐந்து புதிய கொரோனா தொற்றுகள் கண்டறியப்பட்டது அந்நகர அரசுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து தலைநகர் சோலில் இரவு நேர மதுபான விடுதிகளுக்கு பெயர் போன இடோவன் பகுதி முழுவதும் அந்நாட்டின் சுகாதாரத்துறையினர் ஆய்வில் ஈடுபட்டனர் ஆய்வின் முடிவில் கடந்த வார இறுதியில் மட்டும் சுமார் பதினோராயிரம் பேர் இந்த மதுபான விடுதிகளுக்கு வந்து சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இவர்கள் அனைவரையும் கண்டறியும் பணியில் எட்டாயிரத்தி ஐநூறு காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மீண்டும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நேற்று அதே மதுபான விடுதிகளுடன் தொடர்புடைய சுமார் நூற்று ஒரு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனால் அடுத்த வாரம் திட்டமிடப்பட்டிருந்த பள்ளிகள் திறப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொரோனாவின் மையமாக இருந்த மதுபான விடுதிகளில் ஒரு சிலவற்றில் பாலின சிறுபான்மையினர் வந்து சென்றுள்ளனர் இவர்கள் தங்கள் அடையாளத்தை மறைப்பதற்காக போலியான பெயர் மற்றும் முகவரிகளை கொடுத்திருப்பதால் அவர்களை கண்டறிவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குறிப்பிட்ட அந்த மதுபான விடுதிகளுக்கு சென்றவர்களுக்கு பெயர் அடையாளம் வெளியிடப்படாமல் ரகசியமாக கொரோனா பரிசோதனை நடத்தப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இதன் காரணமாக சுமார் ஏழாயிரம் பேர் கொரோனா பரிசோதனைக்கு தாங்களாகவே முன்வந்துள்ளனர் ஒருவேளை இந்த பதினோராயிரம் பேரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட யாராவது தங்களுடைய அடையாளத்தை மறைத்து சமூகத்தில் நடமாடினால் அவர்கள் மூலம் தென்கொரியாவில் கொரோனா தொற்று பரவலின் இரண்டாவது அலை ஏற்படலாம் என நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இந்தோனேசியாவில் கொரோனா காரணமாக ஏற்பட்டுள்ள வேலை இழப்பை குறைப்பதற்காக நாற்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பணிக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் எனவும் அவர்களை ஒருவேளை கொரோனா வைரஸ் தாக்கினால் கூட அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படாது எனவும் அந்நாட்டின் கொரோனா தடுப்பு குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜகாட்டா போஸ்ட் தளம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தோனேஷியாவில் சுமார் இருபத்தி எட்டு லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவர்கள் வீட்டுக்கு செல்லும் செல்லும்போது வீட்டிலுள்ள முதியவர்கள் அதனால் பாதிக்கப்பட மாட்டார்களா என்பதற்கு அந்நாட்டு அரசு தெளிவான விளக்கம் ஏதும் அளிக்கவில்லை இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வரும் பிரேசில் அதிபர் போல்சனாரோ உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் முடித்திருத்தகங்கள் அத்தியாவசிய தேவைகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார் ஏற்கனவே கொரோனா வைரஸ் மற்ற சாதாரண காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கமான வைரஸ்தான் என போல்சனோரோ கூறிய கருத்து கடும் எதிர்ப்புகளை சம்பாதித்தது இது மட்டுமல்லாமல் கொரோனா வைரஸை காரணமாக கூறி மக்கள் பணிகளுக்கு செல்வதை தடுக்கக்கூடாது எனவும் அவர் முன்னர் தெரிவித்திருந்தார் கொரோனா வைரஸ் பரவலின் இரண்டாவது அலையை சந்தித்து வரும் சிங்கப்பூரில் இன்று முதல் சில வர்த்தக நிறுவனங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்க நிலையில் சற்று தளர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சலூன்கள் கேக் கடைகள் மற்றும் துணி சலவையகங்கள் ஆகியவை இன்று முதல் திறக்கப்பட உள்ளன தற்போது வரை சிங்கப்பூரில் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலேயே அதிக கொரோனா தொற்று எண்ணிக்கையாகும் இதில் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டு பணியாளர்களாவர் பொது முடக்க நிலையில் சிறிய தளர்வு அளிக்கப்பட்டாலும் தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட மற்ற கொரோனா கட்டுப்பாடுகள் தொடரும் என சிங்கப்பூர் அரசு தெரிவித்துள்ளது இது மட்டுமல்லாமல் இந்த கட்டுப்பாடுகளை மக்கள் சரியாக கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க ரோபோ நாய் ஒன்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இதனிடையே உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான சங்கி விமான நிலையத்தின் மற்றொரு முனையம் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது கொரோனா காரணமாக விமானப் போக்குவரத்துக்கான தேவை தற்போதைக்கு அதிகரிக்க வாய்ப்பில்லை என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே மே ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு சங்கி விமான நிலையத்தின் இரண்டாவது முனையும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது